நாயகராசலேஷனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி கிராமத்தை ஒட்டியுள்ள கோட்டை புதூர்ன்ற கிராமத்தில் தான் இருக்கும். இங்கே வந்து திரு சையத் அவர்களோட தோட்டத்தில் இருக்கவங்க. பிரதான பயிராக பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் தான் பயிர் பண்ணியிருக்காங்க. இங்கே மெயின் பிரச்சனையே தண்ணி பிரச்சனைங்க. ஏன்னா இங்கே வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர் மட்டும்தான் இருக்குது. அதை வந்து 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க ஒரு தொட்டியில் வந்து நிரப்பி அதிலிருந்து தான் வாட்டர் இரிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேனுவலாக ஆட்களை வச்சு பயன்படுத்தும் போது அவங்க நிறைய தண்ணி வீணாக்குற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான தண்ணி கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் இருந்துச்சு. இந்த மாதிரி மேனுவலாக ஆட்களை வைத்து பார்க்கும்போது நீர் வீணாகிறத தடுக்கிறதுக்காக அடுத்த லெவல் டெக்னாலஜி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமரோட ஒரு தேடுதலாக இருந்தது. அப்படி தேடும்போது நம்ம நாயகரா சொல்யூஷனை யூடியூப் வழியாக பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு டைரெக்டாக திண்டுக்கல் இருக்க நம்ம நாயகரா சொல்யூஷன் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. நம்ம ஆஃபீஸ் வந்து கேட்கும்போது மெயின் நோக்கமே நீர் பற்றாக்குறையும் ஆட்கள் பற்றாக்குறையும் சமாளிக்கணுன்றதான் நோக்கமாக இருந்துச்சுங்க. அவங்களோட தேவை வந்து மொத்தம் 4 வால்வுகள் தேவையாக இருந்துச்சு. ஏன்னா மேக்சிமம் இதில் இன்லைன் ரிப்பர் பயன்படுத்தியிருக்கனால 4 வால்வுகள் போதுமானதாக இருந்தது. அது இல்லாமல் அவங்களுக்கு ஃபெட்டிகேஷன் சிஸ்டம் போட்டிருந்தாங்க. அதையுமே ஆட்டோமேஷனுக்கு அவங்க கேட்டிருந்தனால அதையுமே நாங்கள் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான தண்ணீர் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆட்கள் பற்றாக்குறைக்கும் இதில் ஒரு சொல்யூஷனாக கிடைச்சனால அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையில் பயிர் பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு. ஆட்டோமேஷன் வழியாக பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த நேரத்தில் எவ்வளவு அளவான தண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதனால நம்ம இங்கே ஆட்டோமேஷன் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணி மிச்சம்தான் இருக்கா தவிர எக்ஸ்ட்ரா வீணான தண்ணின்றது எதுவுமே இல்லை. இது வந்து மிக விலை உயர்ந்த பயிர் அப்படின்றனால அதை பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. நம்ம ஆட்டோமேஷனை பொறுத்த அளவுக்கு எந்த நேரத்தில் நீர் கொடுக்கணும் அப்படின்னு ப்ரோக்ராம் ஈஸியாக பண்ண முடியறதுனால அவங்களால ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியுதுங்க. நம்ம ஆட்டோமேஷனை பயன்படுத்துறதுனால நீர் வீணாகிறதையும் தடுத்து நிறைய மிச்சம் பண்ண முடிஞ்சு. அதனால அவங்களுக்கு மோர் தென் எனஃப் இப்போ தேவையை விட அதிகமான நீர் இப்போ கிடைக்கிறது. உங்களோட ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு தடவையும் சாரால ஃபீல்டு வந்து விசிட் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா இங்கிருந்து அவங்களோட வீடு அமைந்துள்ள இடம் வந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் சாரால வர முடிஞ்சு. இப்போ மொபைல் ஃபோன்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த நேரமும் மிச்சமாக கிடைக்குதுங்க. இந்த 9 ஏக்கரை இரிகேஷன் பண்ணுறதுக்கு 4 ஆட்கள் தேவைப்பட வேண்டியதாக இருந்தது. நம்ம நாயகரா சொல்யூஷனோட ஆட்டோமேஷன் பயன்படுத்தினதுக்கப்புறம் இருந்த இடத்துலேருந்தே கஸ்டமரால் நீர்ப்பாசனம் செய்ய முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் 8 நாட்களுக்கு ஒரு தடவை ஃபெட்டிகேஷன் கொடுக்குறதையும் அவரால் எளிதில் மேனேஜ் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஆட்டோமேஷனை பயன்படுத்துறதுனால அவருக்கு நேரம் மிச்சம் நிறைய கிடைக்குது. அந்த நேரத்தை மற்ற விஷயங்களில் அவரால் எளிதில் யூஸ் பண்ண முடியுதுங்க. கஸ்டமருடைய தேவையை பொறுத்து 3 பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம். முதல் விஷயம் ஆள் பற்றாக்குறை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இரண்டாவதாக சரியான அளவில் சரியான நேரத்தில் நீர் கொடுக்க முடியுது. மூன்றாவதாக ஃபெட்டிகேஷன் அமைப்பை பயன்படுத்தி சரியான கால அளவில் தேவையான உரத்தை பயிர்களுக்கு கொடுக்க முடிகிறது. திண்டுக்கல் நத்தம் மதுரை பகுதிகளை சுற்றியுள்ள விவசாயிகள் தங்களுடைய தோட்டத்திலும் இதுபோல ஆட்டோமேட்டிக் வால்வுகளை பயன்படுத்தி ஆட்டோமேஷன் பண்ண வேணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம நாயகரா சொல்யூஷனை தொடர்பு கொள்ள கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தங்கள் தேவைக்கேற்ப குறைந்த விலையில் தரமான முறையில் அமைத்து கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.